கோல்ஸ் பிஃபோர் எவ்ரி திங் அப்படின்னு இந்த டிஷர்ட்ல இருக்கிற வாசகம் இந்த வீடியோல நான் பேச போற விஷயத்துக்கும் பொருந்தும். கொரோனா லாக்டவுன்ஸ், சரியான பயிற்சி இல்ல, பண பிரச்சனை, கடைசி நிமிஷம் வரைக்கும் போட்டி நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பம்னு சொல்லிட்டு இப்படி நிறைய தடைகள் இருந்தும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்பிக்கையோட கோல்ஸ் பிஃபோர் எவ்ரி திங்னு சொல்லி உலகெங்கிலும் இருந்து ஒலிம்பிக்ஸ்ல களமிறங்கி இருக்கிற வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் சிபிரோஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். குறிப்பா இந்தியாவில இருந்து மட்டும் மொத்தமா 127 பிளேயர்ஸ் ஒலிம்பிக்ல கலந்துக்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 12 பேர் இருக்கிறாங்க. சோ தமிழகத்தை சேர்ந்த அந்த 12 வீரர்கள் வீராங்கனைகள் யார் யார் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஆல்சோ அவங்களுடைய லைஃப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழனாயன் தான் இந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி எல்லாம் யூடியூப்ல ஒரு சில தம்ப்னெயில்ஸ் இருக்கும், பட் அந்த கேப்ஷன் இந்த வீடியோக்கு பொருந்தும் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்னு உங்களுக்கு புரியும். வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிபிரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ், ட்ரெண்டிங் நியூஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் வீடியோஸ்லாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக்ஸ் 2021ல எந்தெந்த வீரர்கள் வீராங்கனைகள்லாம் கலந்துக்க போறாங்கன்ற லிஸ்ட்டை நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அது முதல் நபர் யாருன்னா பவானி தேவி, சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஒரு வாள்வீச்சு வீராங்கனை. ஆக்சுவலாக இவங்க ஸ்கூல் படிக்கும்போது தான் முதன்முறையாக இந்த வாள்வீச்சுங்கிற ஸ்போர்ட் பற்றி உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அதில் அதிக ஆர்வம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸ்கூல் லெவலில் நடந்த காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பரிசுகளையும் வெல்றாங்க. முதன்முறையாக 2007 ஆண்டில் டர்க்கியில் நடந்த ஒரு மேட்ச் மூலமாக தான் சர்வதேச வாள்வீச்சு போட்டிகளில் பவானி தேவிக்கு அறிமுகம் கிடைக்குது. அதுக்கப்புறமா 2007, 12, 14 சொல்லிட்டு தொடர்ந்து வெண்கல பதக்கம், வெள்ளி பதக்கம், தங்க பதக்கங்களை இவங்க வெல்றாங்க. இப்படி கொஞ்சம் ஃபேம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழக அரசிடம் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்குது. வேற ஒரு ஸ்போர்ட் ஃபவுண்டேஷனும் ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பணத்தை வச்சு அமெரிக்காவுக்கு போய் இந்த வாள்வீச்சில் இருக்கிற நுணுக்கங்களெல்லாம் இவங்க வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2017 நடந்த ஐஸ்லாண்டில் நடந்த சர்வதேச போட்டியில் பங்கு பெற்று இந்த வாள்வீச்சில் அவங்க வந்து தங்கப்பதக்கமும் வெல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இன்னமும் அதிகமாக ஃபேம் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ 2021 ஒலிம்பிக்ஸ்லையும் இந்தியா சார்பாக இவங்க கலந்துக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நபர் வந்து இளவேனில் வாலறிவன். கடலூரில் பிறந்து அகமதாபாத்துக்கு கூடி போன இவங்க வந்து ஒரு ஷூட்டர். இவங்களுடைய 13வது வயதிலேயே இந்த துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ பொழுதுபோக்காக இருந்தது இப்போ அவங்களுடைய லட்சியமாகவே மாறிடுச்சு. ஸ்கூல் லெவலில் நடந்த காம்படிஷன்ஸ்லாம் கலந்து நிறைய பரிசுகளையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக 2017 ஏற்கனவே ஷூட்டராக இருந்த ஒரு இந்தியன் பிளேயர்கிட்ட பயிற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 2018-19 தான் உலகக்கோப்பை போட்டிகளில் கலந்துக்கிட்டு இந்த துப்பாக்கி சுடுதலில் வந்து தங்கப்பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் இப்போ ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா விஷ்ணு சரவணன், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு போட் ரேசர். ஆக்சுவலாக இவர் இந்திய ராணுவத்துறையிலையும் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாருங்க. இவருடைய தந்தையும் ஏற்கனவே ராணுவத்தில் இருந்தவர் தான். இவருடைய ஃபேமிலியில் தந்தையாகட்டும் தங்கையாகட்டும் ப்ரொஃபஷனல் போட் ரேசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் இவருக்கும் போட் ரேசர் வந்து போட் ரேசிங் வந்து தெரிய வந்தது. இப்போ ஒலிம்பிக்ஸ்லையும் கலந்துக்க இருக்கிறான்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாகநாதன் பாண்டி, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தடகள வீரர். இவர் வந்து சென்னையில் இப்போ போலீஸாக இருந்துட்டு இருக்கிறாருங்க. போலீஸாக இருந்தபோதும் இந்த தடகள ஓட்ட பந்தயத்தில் இவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு இவர் பயிற்சி எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற போலீஸே வந்து ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இப்போ ஒரு ஒலிம்பிக்ஸில் கலந்துக்க இருக்கிறதுனால காவல்துறை ஆணையரில் இருந்து காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் வரைக்கும் நிறைய பேர் இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சத்திய ஞானசேகரன், சென்னையை சேர்ந்த ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். தன்னுடைய 6வது வயதுலேருந்தே இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சேர்ந்து டேபிள் டென்னிஸை விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. 11வது வயதில் ஒலிம்பிக்ஸில் போய் விளையாடணுங்கிற ஆசையும் இவருக்குள்ள வந்திருக்கு. அப்புறம் 2008-2011 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறாரு. தொடர்ந்து பயிற்சி செஞ்சு 2016 நடந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கலாம்னு இவர் நினைக்கும் போது தான் இவருடைய தந்தையுடைய இறப்பு செய்தி இவருடைய காதுக்கு வருது. இருந்தும் உடஞ்சு போகாமல் 2016 2020 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நிறைய வெற்றிகளை குவிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி கடுமையாக உழைச்சதுனாலே என்னவோ தான் இப்போ 2021 ஒலிம்பிக்ஸ்லையும் இந்தியா சார்பாக விளையாடுறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது சரத்கமல், சென்னையை பூர்வீகமாக கொண்டிருக்கிற ஒரு டேபிள் டென்னிஸ் வீரர். இவருடைய தந்தையும் ஏற்கனவே ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயராக இருந்ததுனால தன்னுடைய 4வது வயதிலிருந்து இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2002 தேசிய அளவில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு, பட் அதில் தோல்வியை தான் தழுவினார். அதுக்கப்புறம் 2003 ஒரு பதக்கம் வென்றதுனால 2004 நடந்த ஒலிம்பிக்ஸில் விளையாடுறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு அப்போவே கிடைச்சிருக்கு, பட் அதுலேயும் தோல்வியை தான் தழுவினார். இருந்தும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்ததுனாலேயோ என்னவோ தொடர்ந்து இந்தியாவுடைய
ஏற்கனவே தேசிய அளவில் சாம்பியனாக இவர் இருந்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக 2010 மட்டும் 2 தங்கப்பதக்கங்களை இவர் வென்றதாக சொல்லப்படுது. அர்ஜுனா விருதுனாலே இவர் கௌரவப்படுத்தப்பட்டும் இருக்கிறாரு. இடையில இந்த டேபிள் டென்னிஸ் டீமுடைய கேப்டனாகவும் இவர் இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ ஒலிம்பிக்ஸ்ல இவர் கலந்துக்க இருக்கிறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நேத்ரா குமணன், சென்னையை சேர்ந்த ஒரு போட் ரேசர். ஆக்சுவலாக இந்த சம்மர் ஹாலிடேஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து போயிருந்துருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து போட் ரேசிங் வந்து அறிமுகமாயிருக்கு. பட் போட் ரேசிங் போட்டிகளில் வந்து கலந்துக்கிறதுக்காக அதிகமாக அடிக்கடி ஃபாரின்க்கு போக வேண்டியது இருக்குங்கிறதுனால இவங்களால படிப்பை தொடர முடியல. ஸோ 10th வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷனை வந்து பயின்று அதுக்கப்புறம் மேற்படிப்புகளெல்லாம் வீட்டிலே இருந்து தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போ இன்ஜினியரிங் இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 2018 நடந்த ஏஷியன் லெவல் காம்படிஷன்லேயே இவங்க தோல்வியை தான் தழுவியிருக்கிறாங்க. இருந்தாலும் 2020 நடந்த உலகக்கோப்பை போட்டியில் வந்து இவங்க விண்கலம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் போட் ரேசிங்கில் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி இவங்க தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இப்போ ஒலிம்பிக்ஸ்லேயும் பங்கேற்க இருக்கிறாங்க. அடுத்ததா கேசி கணபதி, வருண் காக்கர்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பேருமே சென்னையை சேர்ந்த போட் ரேசர்ஸ் தான். இவங்க இருவருமே பள்ளி படிப்பை வந்து பாதியிலே நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரே கோச்சிங் சென்டர்ஸில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இருவருக்கும் இந்த போட் ரேசிங்கில் வந்து மோதல் வந்ததாக சொல்லப்படுது. பட் 2011 இருந்து ரெண்டு பேருமே ஒரே அணியாக தான் தொடர்ந்து விளையாண்டு வெற்றி பெற்று இருக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 2019 ஏசியா சாம்பியன்ஷிப்பையும் ரெண்டு பேரும் வின் பண்ணாங்க. இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லையும் கலந்துக்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேவதி வீரமணி, மதுரையை சேர்ந்த ஒரு தடகள வீராங்கனை. சின்ன வயதிலேயே இவருடைய அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டனால பாட்டியுடைய வளர்ப்பில் தான் இவங்க வந்து வளர்ந்துருக்கிறாங்க. 6th வகுப்பு படிக்கும்போது ஒரு ஓட்ட பந்தயத்தில் செருப்பே போடாமல் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து வியந்து போய் ஒரு கோச் வந்து தொடர்ந்து ரேவதி வீரமணிக்கு பயிற்சி அளிச்சுக்கிட்டே வந்து இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நிறைய ஃபாரின் போட்டிகள் எல்லாம் கலந்து இவங்க வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. அண்ட் 2019 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்கிட்டப்போ இவங்களுக்கு வந்து காலில் காயம் ஏற்பட்டு இருந்திருக்கு. இருந்தும் மனம் தளராமல் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு பயிற்சி எடுத்து இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தகுதி போட்டியிலே அவங்க வின் பண்ணி இப்போ ஒலிம்பிக்ஸில் கலந்துக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம கடைசி 3 பிளேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 நபர்களுமே திருச்சியை சேர்ந்த தடகள வீரர்கள் வீராங்கனைகள் தான். இதில் சுபா வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் 8 போட்டிகளில் கலந்துக்கிட்டு 3 போட்டிகளை வின் பண்ணியிருக்கிறாங்க. தேசிய அளவில் 20 வெற்றிகள் இவங்களுக்கு கிடைச்சதாக சொல்லப்படுது. அதே மாதிரி தனலட்சுமி சேகரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயதிலே தந்தை இறந்துட்டாங்க. அம்மாவுடைய வளர்ப்பில் தான் இவங்க வளர்ந்துருக்கிறாங்க. குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 200 மீட்டர் போட்டியில் 23.26 seconds இவங்க ஓடி இருக்கிறாங்க. அப்படி ஓடி PT உஷாவுடைய சாதனையும் இவங்க முறிய சொல்லப்படுது. அதே மாதிரி ஆரோக்கிய ராஜீவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் தடகள ஓட்டத்தில் வந்து சின்ன வயதிலிருந்து ஆர்வம் இருந்திருக்கு. ஆனால் வெற்றி தோல்வி மாறி மாறி தான் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. 2017 இந்த தடகள ஓட்டத்தில் சிறப்பாக விளையாண்டதற்காக அர்ஜுனா விருதுனாலே இவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2016 ஒலிம்பிக்ஸ்ல இவர் வந்து கலந்துருந்திருக்கிறாரு. இப்போ 2021 ஒலிம்பிக்ஸ்லையும் பங்கேற்கிறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் தமிழ்நாடு ஒலிம்பிக் பிளேயர்ஸோட லிஸ்ட். என்னதான் உலகெங்கிலும் இருந்து நிறைய பிளேயர்ஸ் ஒலிம்பிக்ல கலந்துக்க இருந்தாலும் இந்தியாவிலிருந்து போற அந்த 127 பிளேயர்ஸ் ஆகட்டும், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போகிற அந்த 12 பிளேயர்ஸ் நமக்கு வந்து ஸ்பெஷல் தான். ஸோ இந்தியாவிலிருந்து போகிற எல்லா வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் சிபிரோஸ் சேனல் சார்பாக ஸ்பெஷல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வீடியோவில் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதாவது ஒரு பிளேயரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த 12 வீரர்களுமே சென்னை, ராமநாதபுரம், திருச்சி, மதுரை, கடலூர்னு சொல்லிட்டு இந்த 5 ஊர்களை சேர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த 5 ஊரில் ஏதாவது ஒரு ஊரில் இருக்கீங்களா அப்படிங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொன்று இந்த ஊருக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறதுனால மட்டும் கிடையாதுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறது மூலமாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.